மதுரையான இது வந்து ஒரு தெலுங்கு மூவி, தமிழ் டப்பில் இந்த மூவி இப்போ அவைலபிளாக இருக்கு. இதோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ பிறந்த உடனே ஒரு நாலஞ்சு பேர் வந்து கொலை பண்ண வராங்க. அந்த கொலை பண்ணுறவங்கிட்டருந்து காப்பாற்றி தன்னுடைய அம்மா வந்து பூபு மாடு வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல அந்த குடும்பத்துக்காரன்னு, அவங்ககிட்ட கொடுத்து வளர்க்க சொல்கிறாங்க. என் பிள்ளை வந்து ஒரு நல்லவனாக கொலகாரனாக இல்லாமல் வளரணும் அப்படின்னு சொல்லி வளர்க்க சொல்கிறாங்க. அவனுக்கு சூர்யா அப்படின்னு வந்து பேர் வச்சு அந்த பையனு வந்துன்னா காசியாக வளர்ந்துட்டு வரான். சடனாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிராமத்தில் என்ன பிரச்சனை, யார் வந்து ஹீரோ கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுவாங்க. எதுக்காக ஹீரோ கொல்ல வந்தாங்க அப்படின்னா, ரெண்டு ஊருக்கும் பொதுவாக ஒரு அணை இருக்குது. அந்த அணையில வந்து ஒரு ஊருக்கு மட்டும்தான் தண்ணி பாசனம் போகுது. அது யாருக்கு அப்படின்னா வில்லன் டீமுக்கு மட்டும்தான். வில்லன் வந்து தான் ஊரில் இருக்க எல்லாத்தோடைய இடத்தையும் அடித்து பிடுங்கி வாங்கிட்டு அவரே தான் அந்த ஊருக்கு வந்து ராஜாவாக இருக்காரு. பக்கத்து ஊர் வந்து நம்ம ஹீரோடைய அப்பா வந்து இருக்காரு, அவர் வந்து தான் ஊருக்கும் தண்ணி வேணும், இவனை வந்து போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக வந்து கத்தி அதுவாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து செத்து போயிட்டார் அப்படின்னு வந்து ஹீரோடைய அப்பா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. பட் 28 வருஷம் கழிச்சு தன்னோட சொந்த ஊருக்கே வந்து ஹீரோ வராது, ஒரு பிரச்சனை. இதுக்கப்புறம் வந்து ஹீரோடைய அப்பாவும் ஹீரோவும் சேர்ந்து அந்த வில்லன் குரூப்பை அழிச்சாங்களா, நான் அந்த ஊருக்கு வந்து ஒரு விழிவாளம் பிறந்துச்சா பிறகுறையா, கடைசியாக தன்னுடைய மகன் இவர் தான் அப்படிங்கிறது தன்னுடைய அப்பாவுக்கு தெரிய வரதான் வந்தையா அப்படிங்கிறது இந்த மூவியோட ஸ்டோரி. மூவியோட ஸ்டோரி வந்து ரொம்ப பழைய காலம் தான், வடிவேல் சொன்ன மாதிரி சின்ன வாக்கியத்துக்காரர், அதே மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. பட் படத்தை பார்க்கலாம்.